சுப்மன்கள் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாவேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 T20 போட்டி கொண்ட சீரீஸில் விளையாடி வரும் நிலையில் இந்த சீரீஸின் முடிவுக்கு பிறகு இந்த மாத கடைசியில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி 27 முதல் 3 T20 மற்றும் 3 ODI போட்டி கொண்ட சீரீஸில் விளையாட உள்ளது. தற்போது ஜிம்பாவே சீரீஸில் விளையாடி வரும் இந்திய T20 அணியை விட இந்த இலங்கை சீரீஸில் விளையாடக்கூடிய இந்திய அணியை 2026 நடைபெறவுள்ள T20 உலகப்பைக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கலாம். குறிப்பாக இளம் T20 அணியின் பேட்டிங் லைனப் ஆனது நன்றாக இருந்தாலும் கூட பவுலிங் என்பது கொஞ்சம் சுமாராகத்தான் உள்ளது. இந்த நிலையில் தற்போது வெளியான தகவல் என்னவென்றால், நடப்பாண்டு IPL அதிவேகத்தில் மிரட்டிய மயங்க் யாதவ் காயம் காரணமாக அப்படியே பாதி போட்டியிலிருந்து விலகிவிட்டார். இதுவரை ஓய்வு ஃபிட்னஸ் பயிற்சி மற்றும் பவுலிங் பயிற்சி எடுத்து வந்த மயங்க் யாதவ் தற்போது முழுவதுமாக ஃபிட்டாகி உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. எனவே இதன்படி பார்த்தால் இந்த இலங்கை சுற்றுப்பயணத்தில் மயங்க் யாதவ் தேர்வு செய்யப்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்கலாம். இது இந்திய அணிக்கு இந்த சீரீஸில் பலமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக T20 ஃபார்மட்டில் அவர் தொடர்ந்து விளையாடும் வகையில் இந்த சீரீஸில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆனது கவனிக்கப்படலாம்.